சர்ச் கெய்டு 12 அப்போஸ்தலர் ஆன தோமாவுத்தர். முதல் முதல் இந்தியாவுக்கு வரும்போது AD 52 இந்தியாவுக்கு வந்து கேரளாவில் போய் சேர்றார். கேரளாவில் வந்து 7 கோவில் கட்டுறார். இந்த 7 கோவில் கட்டி முடிச்சுட்டு வர வேண்டிய ஒரு பெரிய குளத்துக்கிட்டு வந்து ஐயங்கார் ஃபேமிலி குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்துனாங்க ஏறினாங்க. இந்த தண்ணி மேலே போய் கீழே போட்டோம். அப்போ தோமா அந்த வழி வர்றார். தோமா கேட்குறார், எதுக்காக அந்த தண்ணி எறிஞ்சோம்? நாங்கள் பகவானுக்கு எறிஞ்சோம். பகவான் ஏற்றிக்கிட்டு எல்லா தண்ணி கீழே தானே போட்டி இவங்களுக்குள்ள பாதம். தோமா சொல்கிறார், பாதம் வேண்டாம், நான் தண்ணி எறிவேன். ஆண்டவரே சொல்லிட்டு தண்ணி எறிவேன். இந்த தண்ணி அப்படி மேலே போய் ஸ்டக்காக நின்று போச்சு, கீழே போட்டு உடனே எல்லாரும் கையெழுத்துக்கும். இங்கேருந்து என்ன பண்ணுற தோமா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் நானும் சொன்னேன் தந்தைக்குள்ள அவங்க எல்லாம் போய் அவங்களோட விலைகளை எவ்வளோ பேர் இண்டஸ் இருக்காங்க அவ்வளோ பேரும் கிறிஸ்டின் ஆகிறாங்க. அவங்க தான் மாத்தோமா கிறிஸ்டின், சிரியா கிறிஸ்டின் சொல்லுவாங்க, இல்லைன்னா மாத்தோமா கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அவங்க வந்து தோமான பண்ணால் கன்னியாகுமரி போகிறாங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் மாத்தாங்கன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு கோவில் கட்டார். அதை பாதிலே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நேராக சாந்தம் சரிச்சு மெரினா பீச்சு பக்கத்தில் அங்கே வந்து சச்சலங்கிற மகாதேவன் ஒரு ராஜா, அந்த ராஜாவை சந்திக்கிறார். அந்த ராஜாவை சந்தித்து எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த ராஜா நினைக்கிறாரு, இவர் லீட்டாக குத்தணும்னு நினைக்கிறார். தோமாக்கு ஞானத்தை தெரிஞ்சிருக்காரு. அப்போது இங்கேருந்து 14 கிலோமீட்டர் சாந்தம் சர்ச்சி மயிலாப்பூர். அவர் வந்த காலத்தில் ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, பில்டிங் கிடையாது, இந்த கோயில் கிடையாது, இந்த கோயில் கிடையாது, ஒரே காரும் ஒரே மாதிரி இந்த காட்டிலே நடந்து வரும்போது இந்த பகமாட்டம் அவர் கண்ணு தெரியும். அப்போ இதுக்கு இவ்வளோ பேர் வழி கிடையாது, சின்ன வழி. அப்போ என்ன பண்ணுறேன், நம்ம இதில் போய் ஒழிஞ்சுக்கிறான்னு ஒழிஞ்சு பார்க்குறேன். ஒழிஞ்சு பார்க்கும்போது ஒரே காடு மாதிரி இது பூச்சி நிறைய இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே இருந்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது உள்ளே இருக்கிற பூச்செல்லாம் மறைஞ்சி போகுது. அது உள்ளே போய் 13 வருஷமாக அவர் போய் ஜெபிக்கிறார். அந்த காட்டு 13 வருஷமாக அவர் போய் ஜெபிக்கிறார். இவர் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இங்கே இருக்கிறார்கள். இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க வராங்க. இந்த காட்டை உள்ள சுற்றி பார்க்குறேன். நம்ம வந்த வழியிலே போனாக்கா அவங்க எதுக்கு போகும்போது குத்திடுவாங்க நம்மளுக்கு போர்த்து வர வழியில். அங்கே ஒரு கீழே ரெட் பார்க் பார்த்தீங்கன்னா அங்கே காலை வைக்கிறாங்க. ஒரு ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் கிடையாது, ஃபுல்லாக மலை, ஃபுல்லாக மலை. அப்போ இங்கே நின்று என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். இவர் ஜெபிக்கி 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 என்னன்னா அந்த மலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் இங்கே காலை வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு சிப்பி முழுங்கி அந்தாண்ட போற அந்தாண்ட போய் ஒரு பெரிய பாறாங்களை போய் ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு கையால் ஒரு சிலை சேர்க்கிறார். அந்த சிலை December 18 அதுலேருந்து ரத்தம் சுட்டு 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 பிடி கிளாஸ் கொஞ்சம் தூரம் போனால் மக்கள் நிறைய பேர் வந்து இடமாக ஜெயிக்கிறார். ஜெயிச்சு முடிச்சு பிறகு தண்ணி தேவை தண்ணி அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சுட்டு போகிற பிள்ளைங்க இந்த மழை விரிச்சு அவர் வந்து போனதாக ஸ்பிரிங் வாட்டர் தண்ணி வந்துருந்தாங்க. இன்னும் தண்ணி வருது இல்லை, வருது அந்த ஊற்று. இங்கேருந்து சார் தாமஸ் மாம் கொடுக்குறார். அதே மாதிரி அங்கே போய் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஈட்டாட பேசுவாங்க. அவரோட பாடி எடுத்து போய் சேர்த்தும் சர்ச்சி மேலும் இந்த கோயில் பற்றி 500 வருஷம் ஆகும். இது நம்ம கட்டில இது போட்டியில் சர்ச்சி சர்ச்சி இதை டிசைன் நம்ம போட்டோம். இந்த கோயில் நம்ம கட்டில 50 வருஷம் ஆகும்.